ஸ்கேனிங் ஒரு டிவி டிவியில் வந்து ஒரு பிக்சரை நாம் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் அல்லது ஒரு பிக்சரை வந்து அல்லது ஒரு வீடியோவை நாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கும் ஸ்கேனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ ஸ்கேனிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன பிரின்சிபிள் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேனிங், ஸ்கேனிங் பிரின்சிபிள். ஓகே, ஸ்கேனிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அந்த பிக்சரை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோவாக நம்ம எடுக்கிறோம் அப்படின் போது அந்த ஃபோட்டோவாக எடுத்து நம்ம பார்க்கறதுங்கிறது வேற, அந்த பிக்சரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேற. ஸோ அப்போ ஒரு பிக்சருன்னும் போதே அதை எப்படி வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு வீடியோ அப்படிங்கிறத எப்படி டெலிகாஸ்ட் பண்ணணும். நம்ம வீடியோ அப்படிங்கிறதும் பிக்சருங்கிறதும் வெவ்வேறு இல்லை. ஒரு குரூப் ஆஃப் பிக்சர்ஸை நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டில் 25 frames, அதாவது 25 pictures ஒரு செகண்டில் நாம் ரன் பண்ணுறது தான் வந்து வீடியோ. ஸோ வீடியோ இஸ் நத்திங் பட்டு பிக்சரை டெலிகாஸ்ட் பண்ணுறது தான் வீடியோ. ஸோ வீடியோ கூட ஆடியோவும் சேர்ந்து வரும் இல்லையா. அப்போ ஒரு பிக்சரை நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணுறது, ஸ்கேனிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனிங்னா என்ன, for reading a line of a page of book the human eye lens move from left to right. இப்போ நம்ம ஒரு புக் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அந்த புக்கை நம்ம படிக்கிறோம். படிக்கும் பொழுது நம்ம கண்ணு எப்படி மூவ் ஆகும் பாருங்க. இப்போ இதுதான் ஒரு புக்கு அப்படின்னா நம்ம கண்ணு லெஃப்ட்ல ஆரம்பிச்சு ரைட்ல அப்படியே மூவ் ஆயிடுவோம். ஸோ லெஃப்ட் டாப்ல ஆரம்பிச்சு அந்த லைன் அப்படியே ரைட்ல போகும். தென் அடுத்த லைன் வரும்பொழுது நம்ம கண்ணு சடனாக எந்த விதமான வேலையும் பண்ணாமல் டக்குன்னு நெக்ஸ்ட் லைன்ல திரும்பி வந்து நெக்ஸ்ட் லைன் லெஃப்ட்ல இருந்து திரும்பி ரைட்டுக்கு போகும். ஸோ இப்படியே படிச்சுக்கிட்டே வரும். அப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய ஹியூமன் ஐ லென்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுது. தென் ரைட்லேருந்து லெஃப்ட் டக்குன்னு மூவ் ஆயிட்டு அதே டைமு அந்த ஐனுடைய லென்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுனில் வந்து திரும்பி அந்த பேஜ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பேஜில் ரைட் பாட்டம்லேருந்து, அதாவது ரைட்டு பாட்டம் ஆரம்பித்து டக்குன்னு நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது லெஃப்ட் டாப்புக்கு கண்ணு போகும். ஸோ இதுதான் ஒரு ஹியூமன் ஐனுடைய ஆப்ரேஷன். ஸோ அப்போ அந்த ஒரு புக்கை படிக்கும் பொழுது த ஹியூமன் ஐ லென்ஸ் மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்ல இருந்து ரைட்டு மூவ் ஆகுது. அட் த சேம் டைம் ஆல்சோ மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃபார் ரீடிங் தி நெக்ஸ்ட் லைன். அடுத்த லைனை ரீட் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணும், கொஞ்சம் அடுத்த லைன் வரும்போது டவுனில் போயிட்டே இருக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட் அடுத்து அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டமும் வந்துட்டும். ஸோ இதுதான் ஒரு புக்கு படிக்கிற முறை. ஒரு புக்கில் ஒரு பேஜில் இருக்க கண்டென்ட்டை நம்ம எப்படி வந்து கண்ணு படிக்குது அப்படிங்கிறது அதே பிரின்சிபிள் தான். எலக்ட்ரான் பீம் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த பிக்சரை ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய பீம் எலக்ட்ரான்ஸ் வந்து, அந்த எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்ம அதில் இந்த பிக்சரில் வந்து ஒரு ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ரீட் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஸோ இது எப்படி ரீட் பண்ணி எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பிக்சர் டியூப் டாபிக்ல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சேம் வே த எலக்ட்ரான் பீம் ஆஃப் ஏ கேமரா டியூப் மூவ்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் for reading a picture and also moves downwards. எப்படி ஒரு ஹியூமன் ஐ லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆயிட்டு திரும்பி அப்படியே மாதிரி டவுன்ல மூவ் ஆயிட்டே போதோ அதே மாதிரி ஒரு கேமரா டியூப்னுடைய எலக்ட்ரான் பீம் லென்ஸ் மாதிரி அது எலக்ட்ரான் பீம் லெஃப்ட் டு ரைட் ஒரு பிக்சரை ரீட் பண்ணிட்டே போகும். அட் த சேம் டைம் டவுன்வர்ட்ஸ்க்கும் வரும். இன் திஸ் வே த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் video signal by reading the picture element by an electron beam is called scanning. Scanning na enna nu paarenga, process of producing video signal. Eppadi video signal produce pannudhu, by reading the picture element by an electron beam is called scanning. Or electron beam avachi or picture la irukkakoodiya ovvoru element iyum nama
ரீட் பண்றது தான் ஸ்கேனிங். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஸ்கேனிங்னா என்ன டெஃபினிஷன்? ஸ்கேனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் த சீன் ரேபிட்லி. ஒரு சீன், ஒரு பிக்சர், அதை குயிக்கா ரீட் பண்றது, போத் இன் த ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ். ஹரிசான்டல் டைரக்ஷன் தான் படுக்கை வாடு, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அது ஹரிசான்டல். அதே சமயம் வெர்டிகல் டைரக்ஷன், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். ஸோ சைமல்டேனியஸ்லி டு ப்ரொவைட் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் பிக்சர்ஸ் ஆர் ஃப்ரேம் பர் செகண்ட் டு கிவ் த இலூஷன் ஆஃப் கண்டினியூஸ் யூனிஃபார்ம் மோஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக ஒரு பிக்சரை தான் இது லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் டு ரைட் பண்ணுது, அதே மாதிரி டாப் டு பாட்டம் இதே மாதிரி ஸ்கேன் பண்ணி ஒரு பிக்சர் எடுக்குது, அது ஒரு ஃப்ரேம். இந்த மாதிரியான நிறைய ஃப்ரேம்ஸை கண்டினியூஸாக ஒரு செகண்ட்ல ரன் பண்ணும்போது அந்த பிக்சர் மூவ்மெண்டா மூவிங்கா அந்த ஒரு கண்ணினுடைய பெர்சிஸ்டன்ஸ்னால நமக்கு ஒரு இலூஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நீங்க பாருங்க ஒரு பிக்சரை வந்து எப்படி ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் ஒரு புக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது லெஃப்ட் பாயிண்ட், இது ரைட் பாயிண்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும், அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ரீடிங் ஏ லைன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு இது ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கண்ணு வந்து அடுத்த லைனுக்கு வரும்பொழுது கண்ணு வந்து எந்த விதமான பர்பஸும் இல்லாம அந்த டைம் எதையும் பார்க்காது, நேரா லெஃப்ட் லைனுக்கு ரேப்பிடா வந்தோம். இது வந்து ஸ்லோவா போகும், இது ரொம்ப ஃபாஸ்டா லெஃப்ட், இந்த ரைட் டு லெஃப்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாஸ்டா வர்றதுதான் மூவிங் டு நெக்ஸ்ட் லைன். இந்த நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இது லைன் ஒன்னுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா லைன் டூக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட் வர்றது வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு வரும். அட் த சேம் டைம் பாருங்க, லைன் ஒன் டாப்ல இருக்கு, லைன் டூ அதை விட பாட்டமா இருக்கு. அப்போ அதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணி வரும், தென் லைன் த்ரீ, அப்புறம் லைன் ஃபோர், இப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் லைன் வந்துட்டு லாஸ்ட் லைன்ல பாட்டம் ரைட்ல வந்த உடனே ஸ்கேனிங் வந்து நேரா டாப்புக்கு போகும். ஸோ பாட்டம் ரைட்ல இருந்து நேரா டாப்புக்கு ப்ளூ கலர் லைன் இருப்பாங்க, டாப் திரும்பி நெக்ஸ்ட் பேஜுக்கு டாப்புக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரீடிங் நெக்ஸ்ட் பேஜ். அப்போ ரீடிங் லைன் பை லைன் வந்துட்டு இருக்கோம், ஒரு லைன் லெஃப்ட் டு ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் மூவிங், தென் இதே மாதிரி லைன் வந்துட்டு கடைசியா அந்த பேஜ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது திரும்பி பாட்டம் ரைட்ல இருந்து டாப் லெஃப்ட்டுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஸ்கேனிங் போகும். ஓகே, இதுதான் வந்து ஸ்கேனிங்னுடைய பிரின்சிபிள். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் எப்படி இருக்கும், ஸ்கேனிங்கினுடைய சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த ஸ்கேனிங் சீக்வன்ஸுக்கு முன்னாடி பிக்சர் எலிமெண்ட்னா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பிக்சர் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பிக்சர் நான் காமிக்கிறேன், இந்த பிக்சர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு டைனோசர் இருக்கு, எவ்வளோ கிளீனாக ஒரு பிக்சர் இருக்கு. இந்த பிக்சர் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே என்லார்ஜ் பண்ணி பார்க்க பார்க்க எல்லாமே டாட்ஸ்னுடைய இதுதான் இருக்கும். பாருங்க, ஒரு ஒரு பாயிண்ட்டும் டாட், ஒரு ஒரு டாட்டு தான். இந்த டாட் எல்லாம் சேர்ந்து தான் இது என்ன ஆகுது, ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த டாட்டு தான் வந்து பிக்சரா கிரியேட் ஆகுது. அப்ப இந்த ஒரு ஒரு டாட்டுமே ஒரு ஒரு பிக்சர் எலிமெண்ட். ஸோ இதை தான் நம்ம ஸ்கேன் பண்றோம், இதை தான் நம்ம ஸ்கேன் பண்ணி சின்னதா பாத்தீங்கன்னா அது ரொம்ப கிளீன் பிக்சரா இருக்கு. அதே நம்ம என்லார்ஜ் பண்ணும் பொழுது அதுல இருக்க டாட்ஸ் அப்பதான் தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்சர்ல இருக்கக்கூடிய ஸ்மால் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்றோம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்கேனிங், ஸ்கேனிங்னுடைய சீக்வன்ஸ் எங்க இருந்து எங்க என்னென்ன வரிசையா என்னென்ன ஸ்கேனிங் நடக்குது. ஓகே, தி எலக்ட்ரான் பீம் ஸ்வீப்ஸ் அக்ராஸ் ஒன் ஹரிசான்டல் லைன், ஒரு ஹரிசான்டல் லைன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணும், covering all the picture element in that line. So, ஒரு electron beam first ஆரம்பிக்கும் போது இப்ப பாருங்க A to B, A வந்து first starting point, அங்கிருந்து B வந்து வர்றதுக்கு B end அடுத்த பாயிண்ட்க்கு வரும்பொழுது B ல என்ன பண்ணுது, straight horizontal ஆ A to B க்கு வந்து அது scan பண்ணிட்டு வருது. So, அந்த A to B வரும்பொழுது அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா பிக்சர் எலிமெண்ட்டையும் அது ஸ்கேன் பண்ணும். This time is called trace. இதுக்கு பேரு trace அப்படின்னு பேரு. அதாவது லெஃப்ட் டு ரைட் ஹரிசான்டலா ஸ்கேன் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேரு ஹரிசான்டல் ட்ரேஸ்.
it is done by horizontal scanning. இந்த ஸ்கேனிங் எப்ப நடக்குது? ஹரிசான்டலா பீம் பீம் வந்து மூவ் ஆகும் போது இது நடக்குது. இது ஃபர்ஸ்ட், இது ட்ரேஸ். தென் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன், இப்போ எண்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்து பி லைன் எண்டு பிக்கு வந்து போச்சு. எண்ட் ஆஃப் ஒரு லைன் முடிஞ்ச உடனே த பீம் ரிட்டர்ன் வெரி குயிக்லி, உடனே குயிக்கா சீன்ற பாயிண்ட்க்கு வந்துடும். ஸோ ஏல இருந்து பீம் வந்தது ட்ரேஸ், பீல இருந்து சி குயிக்கா ரிட்டர்ன் ஆயிடும். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு இது வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும். ஸோ இதுல இந்த ஸ்கேனிங்ல வந்து இதுவும் ஹரிசான்டலா தான் நடக்கும். இந்த ரிட்டர்ன் லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு ரீட்ரேஸ் அல்லது ஃப்ளை பேக். அப்ப ஏ டு பி போறது வந்து ட்ரேஸ், பி டு சி வருது ரீட்ரேஸ். ஸோ ரீட்ரேஸ் பீரியடு வெரி குயிக்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், நோ பிக்சர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்கேன்ட் டூரிங் ரீட்ரேஸ் பிகாஸ் போத் த கேமரா டியூப் அண்ட் பிக்சர் டியூப் ஆர் பிளாங்க்ட் அவுட் ஃபார் திஸ் பீரியட். நீங்க கேமரா ஒரு படத்தை பிடிக்கும் பொழுது, ஒரு படத்தை பிக்சரை வந்து அப்சர்வ் பண்ணும் போது கேமரா டியூப், அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது பிக்சர் டியூப், இரண்டு இடத்துலயுமே இந்த ரீட்ரேஸ் பீரியட் அப்போ பிளாங்கா இருக்கும். அப்ப எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த ரீட்ரேஸ் பீரியட்ல இருக்காது. ஸோ ட்ரேஸ் பீரியட்ல மட்டும்தான் பிக்சர் எலிமெண்ட்டை இது கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ரீட்ரேஸ் பீரியட்ல எந்த விதமான பிக்சர் எலிமெண்ட்டையும் அட்ராக்ட் பண்ணாது. அப்போ ஏ டு பி ட்ரேஸ் பண்ணும், B to C retrace, then C to D trace, then D to E retrace, E to F trace, then F to G retrace. இந்த மாதிரி லைன் பை லைன் லைன் பை லைன் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இந்த சாய்வுல, அதாவது ஸ்ட்ரைட் லைன், அந்த லைன் வந்து கம்ப்ளீட் லைனா இருக்கிறது ட்ரேஸ், டாட்டா லைனா இருக்கிறது ரீட்ரேஸ். ஸோ ட்ரேஸ் ரீட்ரேஸ் நடக்குது. தென் தஸ் the retrace must be very rapid. So appa retrace epime romba fast ah irukum, ena and the retrace period la endha vidhamana picture information um adhula irukad and the scanning la, adanalai rapid ah right to left vandrom. Since they are wasted time in term of picture information, and the picture information edhuvume adhula irukad abingiradhala and the period or waste of time, endha vidhamana useful work um adhula irukad. Just right la irukk koodiya பிக்சர், அந்த பீம் எலக்ட்ரான் பீமை லெஃப்ட் கொண்டு வர்றது தான் அந்த டைமுடைய வேலை. When the return to the left side, இது ரிட்டர்ன் லெஃப்ட் சைடுக்கு வந்த உடனே இட் இஸ் வெர்டிக்கல் பொசிஷன் இஸ் லோயர்டு. இப்போ என்ன ஆகுது, லெஃப்ட்டுக்கு வரும்பொழுது இது கொஞ்சோண்டு வேர்டிக்கலா டவுன் ஆகும், இல்லைன்னா அதே லைனே திரும்பி படிக்கிற மாதிரி ஆகும். அப்போ அடுத்தடுத்த லைன் நம்ம போகணும்னா, ஸோ அட் த சேம் டைம் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆயிட்டு இருக்கிற அதே நேரம் வெர்டிக்கலா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கும். சோ வெர்டிக்கல் பொசிஷன் இஸ் லோயர்டு, சோ தட் த பீம் வில் ஸ்கேன் த நெக்ஸ்ட் லைன். அப்ப என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் லைனை பீம் ரீட் பண்ணுது. சோ அண்ட் நாட் ரிப்பீட் த சேம் லைன். இது லோயர் ஆகலன்னா அதே லைனே ரிப்பீட்டா பண்ற மாதிரி இருக்கும். இது லோயர் ஆகிறதுனால தான் வெர்டிக்கல் ஆகும், இது லோயர் ஆகிறதுனால தான் நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைன் வருது. அப்போ ஹரிசான்டல் ஸ்கேனிங் லெஃப்ட் டு ரைட் நடந்துகிட்டே இருக்கும், அட் த சேம் டைம் வெர்டிக்கல் ஸ்கேனிங் டாப் டு பாட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அப்பதான் அடுத்த அடுத்த லைன் ட்ரேஸ் ரீட்ரேஸ் ட்ரேஸ் ரீட்ரேஸ் போகும். திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை தி வெர்டிக்கல் ஸ்கேனிங். அந்த வெர்டிக்கலா அதை இறக்குறது எந்த இடத்துல நடக்குது, பீம், வெர்டிக்கல் ஸ்கேனிங். அப்போ ஹரிசான்டல் ஸ்கேனிங் அண்ட் வெர்டிக்கல் ஸ்கேனிங், ஸோ ஹரிசான்டல் ஸ்கேனிங்கும் வெர்டிக்கல் ஸ்கேனிங்கும் அட் த சேம் டைம் ஒன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கேனிங்னுடைய சீக்வன்ஸ். ஸோ இது ஃபுல்லா முடிஞ்சு ரைட் பாட்டம் வந்தோடனே டாப் லெஃப்ட்டுக்கு திரும்பி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இது ஸ்கேனிங் சீக்வன்ஸ். இப்போ ஹரிசான்டல் ஸ்கேனிங்ல மட்டும் நம்ம என்னென்ன நடக்குது, ஹரிசான்டல் ஸ்கேனிங்னா என்ன, அதுல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். The linear rise of current applied to the horizontal deflection coil. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், பிக்சர் டியூப்ல இந்த எலக்ட்ரான் பீமை லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அதே மாதிரி டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இதை மூவ் பண்றதுக்காக இரண்டு காயில் வந்து யோக்ல இருக்கும். ஒரு காயில் ஹரிசான்டல் டிஃப்ளக்ஷன் காயில், இன்னொரு காயில் வெர்டிக்கல் டிஃப்ளக்ஷன் காயில். இதனுடைய இன்டெப்த், இதனுடைய ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பிக்சர் டியூப்ல தனியா நம்ம படிப்போம். ஸோ இப்போ அது என்ன காயில்ன்றது மட்டும் பாத்துங்க. ஹரிசான்டல் டிஃப்ளக்ஷன் காயில் எலக்ட்ரான் பீமை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் மூவ் பண்றதுக்கு மட்டும் உதவுது. அதே மாதிரி
வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில் எலக்ட்ரான் பீம் டாப் டு பாட்டம் பாட்டம் டு டாப் மூவ் பண்றதுக்கு உதவுது. ஓகே, அப்போ ரெண்டு இந்த கரண்ட்டை நாம அப்ளை பண்றது வந்து ஹரிசான்டல் ஸ்கேனிங்க்கு ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் காயில்ல ஒரு கரண்ட்டை நாம அப்ளை பண்ணுவோம் ஹரிசான்டல் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த காயில் அப்ளை பண்ற கரண்ட் தான் டிஃப்ளெக்ஸ் த எலக்ட்ரான் பீம் அக்ராஸ் த ஸ்கிரீன் வித் கண்டினியூஸ் அண்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஃபார் த ட்ரேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த கரண்ட் தான் ஹரிசான்டல் பீம் அந்த பீமை ஹரிசான்டலா லெஃப்ட் டு ரைட் கண்டினியூஸா மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த கரண்ட் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அட் த பீக் ஆஃப் த ரைஸ் த சாட்டூத் வேவ் டைரக்ஷன் டிக்ரீசஸ் ரேபிட்லி டு இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. இங்க நல்லா கவனிங்க, இந்த சாட்டூத் வேவ் ஃபார்ம் தான் நம்ம டிஃப்ளெக்ஷன் காயில கொடுப்போம். இந்த சாட்டூத் ஒரே ஒரு லைன், இந்த பீரியட் வந்து ஒரு லைன், ஒரு லைனுடைய ஸ்கேனிங்க்கு இந்த பல்ஸ் நம்ம கொடுப்போம், இந்த சாட்டூத் வேவ் ஃபார்ம் பல்ஸ் கொடுப்போம். இந்த சாட்டூத் வேவ் ஃபார்ம் பல்ஸ்னுடைய இதை பாருங்க, இந்த ஏரியா கிட்டத்தட்ட மோர் தென் 3/4 ஏரியா கவர் ஆகுது பாருங்க. இது வந்து ட்ரேஸ் லைன், இது என்ன ஆகும், லெஃப்ட்ல இருந்து இந்த பீரியட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட், ஸோ இது வந்து ட்ரேஸ் டைம். ஸோ ரீட்ரேஸ் பீரியட் பாருங்க, இமிடியட்டா ரொம்ப ஷார்ட் பீரியட், ரீட்ரேஸ் பீரியட் ரொம்ப ஷார்ட் பீரியட், இந்த பீரியட்ல ரைட் டு லெஃப்ட் இமிடியட்டா வந்துடும். ஸோ இது ரீட்ரேஸ் பீரியட். ஸோ அப்போ மேக்ஸிமம் பீக் இருக்கும்போது இந்த இடத்துல ரைட்டு லைனுடைய ரைட் பொசிஷன் வந்துடும், இந்த இடத்துல லெஃப்ட் பொசிஷன். ஸோ இமிடியட்டா நெக்ஸ்ட் லைனுடைய லெஃப்ட் பொசிஷனுக்கு ரீட்ரேஸ் வந்துடும். இது அடுத்த லைன், இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இப்படியே டிரான்ஸ்மிஷன் போயிட்டு இருக்கும். ஸோ அட் த பீக் ஆஃப் த ரைஸ் த சார்ட் வேவ் டைரக்ஷன் decreases rapidly to its initial value. Immediate reversal. In the, this fast reversal produces the retrace or flyback. இது தான் retrace produce பண்ணுது. அதாவது right side லேந்து, first line லேந்து, second line க்கு, right to second line உடிய left க்கு கொண்டு வருது இந்த retrace period தான். So retrace period எப்பயுமே சின்னதாக இருக்கும், trace period அதிகமாக இருக்கும். Okay. Right. The start of horizontal trace is at the left edge of the raster. Raster அப்படிங்கிறது அந்த electron beam, அந்த trace பண்றது raster அப்படிங்கிறது. இதுதான் start, எங்க horizontal trace எங்க start ஆகுது பாருங்க, left edge ல start ஆகுது, left edge ல start ஆகுது. So left edge ல start ஆகி இந்த raster right edge ல முடியுது. ஒரே ஒரு பல்ஸ காமிச்சிருக்காங்க பாருங்க, அந்த நாம அங்க மூணு பல்ஸ் பார்த்தோம், மூணு சார்ட்டூத் வேவ் ஃபார்ம் பார்த்தோம், இதுல ஒரு சார்ட்டூத் வேவ் ஃபார்ம் மட்டும் இருப்பாங்க, லெப்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இதுல வோல்டேஜ் ரைஸ் ஆகும் பொழுது இது என்ன பண்ணும், லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு இந்த ராஸ்டர் வந்து மூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பீக் வந்த உடனே இந்த பீக் பாயிண்ட்ல ரைட் வந்துடும். ஸோ இமிடியட்டா ரீட்ரேஸ் பீரியட் வரும் பொழுது இது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைனுடைய லெப்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இதுல எந்த பிக்சர் இன்ஃபர்மேஷனும் இருக்காது, இதுதான் ரீட்ரேஸ் பீரியட், இது ட்ரேஸ் பீரியட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன் சைக்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். ஸோ த டைம் ஃபார் எலக்ட்ரான் பீம் ஸ்வீப்ஸ் அக்ராஸ் ஒன் ஹரிசான்டல் லைன் கவரிங் ஆல் த பிக்சர்ஸ் எலிமெண்ட் இன் தி லைன் இஸ் கால்ட் ஹரிசான்டல் ட்ரேஸ். அப்ப ஹரிசான்டல் ட்ரேஸ்ன்றது ஒரு லைனை நாம பண்ணும் பொழுது அந்த லெஃப்ட் டு ரைட் அந்த ராஸ்டர் மூவ் ஆகும் போது அந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட்டையும் இது ரீட் பண்ணுது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ஹரிசான்டல் ட்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். த பீம் ரிட்டர்ன்ஸ் வெரி குயிக்லி டு தி லெஃப்ட் சைடு டு பிகின் ஸ்கேனிங் த நெக்ஸ்ட் ஹரிசான்டல் லைன் இஸ் கால்ட் ஹரிசான்டல் ரீட்ரேஸ். அப்ப ஹரிசான்டல் ட்ரேஸ் ஒன்னு பார்த்தோம், ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பார்த்தோம். ஹரிசான்டல் ட்ரேஸ் இந்த ட்ரேசிங் பீரியட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைன் வச்சுங்க L1. நெக்ஸ்ட் இந்த முடிஞ்ச உடனே இந்த ரேபிட் பீரியட், இந்த ரீட்ரேஸ் பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரீட்ரேஸ் பீரியட்ல இமிடியட்டா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும், L2 நெக்ஸ்ட் லைன்ல வந்துடும். ஸோ இந்த பீரியட் வந்து ரீட்ரேஸ், ஹரிசான்டல் ரீட்ரேஸ். அப்போ ஹரிசான்டல் ட்ரேஸ் ஒன்று நடக்குது, ஹரிசான்டல் ரீட்ரேஸ் நடக்குது. ஸோ ஹரிசான்டல் ட்ரேஸும் ஹரிசான்டல் ரீட்ரேஸும் சேர்ந்தது தான் ஒரு டிஃப்ளெக்ஷன், அதாவது ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட் ஒரு சைக்கிள். So the return retrace irukliya must be very rapid. Retrace vandu romba short period rapid ah nadakkum.
ஆர் வேஸ்டட் டைம் அந்த டைம்ல எந்த விதமான பிக்சர் எலிமெண்ட்டும் இருக்காது சோ நோ பிக்சர் எலிமெண்ட் அதனால அது வேஸ்டட் டைம் யூஸ்ஃபுல்லா எந்த பர்பஸும் அதுல இருக்காது இதுதான் வந்து ஹரிசான்டல் ஸ்கேன் அப்போ ஒரு ஹரிசான்டல் ஸ்கேனிங் அப்போ ஒரு பிக்சர்ல எத்தனை ஹரிசான்டல் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 625 லைன்ஸ் பண்ணோம் ஒரு பிக்சர் எலிமெண்ட் ஒரு பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 625 லைன்ஸ் மேல இருந்து கீழே வரணும் இதை ஸ்கேன் பண்ணி எடுக்கும் அப்போ 625 லைன் இதை ஸ்கேன் பண்ணி முடிச்சாதான் ஒரு ஃப்ரேம் ஒரு பிக்சர் அப்படின்னு அர்த்தம் அப்போ 625 தடவை லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் அப்போ ஹரிசான்டல் ட்ரேஸ் 625 தடவை நடக்கும் ஹரிசான்டல் ரீட்ரேஸ் 625 தடவை நடக்கும் ஸோ 625 லைன்ஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பிக்சர்னுடைய ஃபர்ஸ்ட் பிகினிங் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடும் அப்ப பிகினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு அது கடைசி வந்து 625 இதுதான் வந்து ஒரு பிக்சர் எலிமெண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கேனிங் லைன்ஸ் ஃபார் ஒன் கம்ப்ளீட் பிக்சர் ஷுட் பி லார்ஜ் இன் ஆர்டர் டு இண்டிகேட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பிக்சர் எலிமெண்ட் அண்ட் தஸ் மோர் டீடைல் இப்ப இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 625 இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிக்சர்னுடைய குவாலிட்டி அதிகமா இருக்கும் அப்போ அந்த டாட்ஸ் வந்து கிட்டக்கிட்ட இருக்கும் பொழுது அந்த லைன் வந்து கிட்டக்கிட்ட இருக்கும் பொழுது அதனுடைய குவாலிட்டி அதிகமா இருக்கும் அதை தான் நம்ம 2K இப்போ இந்த 2K டிவிலாம் வருதுன்றாங்களா 2K 4K இதெல்லாம் என்னன்னா நம்பர் ஆஃப் டாட்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்ப பிக்சர்னுடைய கிளாரிட்டி பிக்சர்னுடைய டீடைல்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ இது வந்து 625 லைன்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக் சாதாரண ஒரு CRT டிவியினுடைய ஆப்ரேஷன் நம்ம CRT டிவி தான் பேசிக் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு அப்புறம் தான் நம்ம LCD டிவி LED டிவிக்கு போவோம் ஸோ CRT டிவியினுடைய பேசிக் ஸ்கேனிங்கை தான் நம்ம பார்க்கணும் இது தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க முடியும் அப்புறம் கலர் டிவி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க முடியும் அப்புறம் LCD டிவி LED டிவி ஸோ இதுதான் இதனுடைய நாலேஜ் ட்ரேஸ் ஸோ நாம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக்காக ட்ரேஸிங்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ மொத்தம் ஹரிசான்டல் லைன் ட்ரேஸ் பண்ணுறது 625 லைன்ஸ் ட்ரேஸ் பண்ணும் ஸோ அப்போ எத்தனை ஒரு ஃப்ரேமுக்கு எத்தனை லைன் இருக்குன்னு பார்ப்போம் இன் தி 625 லைன்ஸ் சிஸ்டம் ஆர் ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங் சிஸ்டம் த ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கும் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன ஒரு செகண்ட்ல எத்தனை லைனு அப்போ ஒரு செகண்ட்ல எத்தனை லைனு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட்ல எத்தனை பிக்சர் எத்தனை ஃப்ரேம்னு தெரியணும் ஸோ ஒரு செகண்ட்ல 25 ஃப்ரேம் நாம யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு செகண்ட்ல 25 ஃப்ரேம் அதாவது 25 பிக்சர் ஒரு ஒரு பிக்சர்லயும் 625 லைன்ஸ் அப்போ 625 லைன்ஸ் என்றது ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி 25 ஃப்ரேம்ஸ் என்றது தான் ஒரு செகண்ட்ல நாம ரன் பண்ணுவோம் அப்ப 25 ஃப்ரேம் ரன் பண்ணுவோம் அதனாலதான் ஒரு மூமெண்ட் ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து கை தூக்குறோம்னா அந்த கை தூக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து அதுல நடக்கும் அப்போ 625 லைன்ஸ் ஒரு ஃப்ரேமுக்கு 25 ஃப்ரேம் ஒரு செகண்டுக்கு ரன் பண்றோம் அப்ப 625 × 25 போட்டோம்னா 15,625 இதுதான் ஒரு செகண்ட்ல நாம கொடுக்கக்கூடிய சாட்டூத் வேவ் ஃபார்ம்ஸ் இதுதான் அதனுடைய ஃப்ரீக்வன்சி அப்ப ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கும் ஹரிசான்டல் ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங்ல ப்ராக்ரெசிவ்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேனிங் ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங் இன்டர்லேசிங் இன்டர்லேஸ்டு ஸ்கேனிங்னு ரெண்டு டைப் இருக்கு நாம பேசிக் வந்து ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங் அதனால தான் அதை பார்க்குறோம் இன்டர்லேஸ்டு ஸ்கேனிங் நாம ஃபர்தரா பார்ப்போம் ஸோ ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங்ல வந்து ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னா 15,625 ஹெட்ஸ் 15,625 15,625 ஹெட்ஸ் இதுதான் ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி இதை மறக்க கூடாது ஓகே ரைட் நெக்ஸ்ட் இப்போ ஹரிசான்டல் ஸ்கேனிங்கை பார்த்தோம் இப்போ வெர்டிகல் ஸ்கேனிங் எப்படி பார்க்கணும் நான் ஒரு ஒரு லைனாக ஸ்கேன் பண்ணி 625 லைன் முடிச்சிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ ஹரிசான்டல் ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வெர்டிக்கலாகவும் நம்ம டவுன் ஆகிட்டு இருக்கோம்னு சொன்னோம் ஸோ த ஷார்ட் டூத் கரண்ட் அப்ளை டு த வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில் பிச்சு டியூப்ல ரெண்டு காயில் சொன்னோம் இல்லையா ஹரிசான்டல் டிஃப்ளெக்ஷன் காயில் லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட்டுக்கு வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில் டாப் டு பாட்டம் பாட்டம் டு டாப்புக்கு இதுக்கான கரண்ட் நாம எதில் கொடுக்குறோம் அப்படின்னா வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில் கொடுக்கும் இந்த வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் காயில் கொடுக்குற கரண்ட் தான் எலக்ட்ரான் பீமை டாப் டு பாட்டம் இதை வந்து யூனிஃபார்மா இதை ரெடியூஸ் பண்றது அதே மாதிரி பாட்டம்ல இருந்து டாப்புக்கு எடுத்துட்டு போறது எலக்ட்ரான் பீம் இஸ் டிஃப்ளெக்டட் ஹரிசான்டல் இது எப்போ நடக்கும்
ஹரிசான்டலா எலக்ட்ரான் பீம் டிஃப்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும், இது கொஞ்சம் கொஞ்சமா பாட்டமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் அடுத்த அடுத்த லைன் நாம பார்க்க முடியுது. சோ தஸ் த பீம் ப்ரொடியூசர்ஸ் ஒன் பிலோ த அதர் வைல் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இந்த மாதிரி நம்ம வெர்டிக்கல் சிங்கனைசிங் வெர்டிக்கல் டிஃப்ளக்ஷன் காயிலுக்கும் கரண்ட் கொடுத்து எலக்ட்ரான் ரேஸ்டரை வந்து நம்ம டாப் டு பாட்டம் பண்றதுனால தான் ஒரு ஒரு லைனா இது 1, 2, 3 அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. சோ நெக்ஸ்ட், இப்போ வெர்டிக்கல் டிஃப்ளக்ஷன் காயிலுக்கு என்ன மாதிரியான கரண்ட் கொடுக்க போறோம், இதுவும் சாட்டூத் வேவ் ஃபார்ம் தான். சோ அங்க நாம கொடுத்தது வந்து ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு சாட்டூத் பல்ஸ் கொடுக்குறோம். வேற இங்க ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் நாம ஒரு சாட்டூத் வேவ் ஃபார்ம். அப்போ ஒரு ஃப்ரேம் இங்க டாப்ல ஆரம்பிச்சு இந்த இடத்துல லெப்ட்ல ஆரம்பிக்குது இல்லையா, இந்த இடம் என்னன்னா இந்த இடம் லெப்ட் டாப், லெப்ட் டாப்ல ஆரம்பிச்சு இது இங்க முடியும் பொழுது ரைட் பாட்டம் வந்துடும். அப்போ ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அந்த பிக்சர்ல இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த பல்ஸ் இங்க முடியும் பொழுது இந்த பல்ஸ் இங்க வந்து முடிஞ்சிடும். தென் ரீட்ரேஸ் திரும்பி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்பொழுது ரைட் பாட்டம்ல இருந்து லெப்ட் டாப்புக்கு மூவ் ஆயிடும், லெப்ட் ரைட் பாட்டம்ல இருந்து லெப்ட் டாப்புக்கு அடுத்த லெஃப்ட் பேஜுக்கு போயிடும். சோ த ட்ரேஸ் பார்ட் ஆஃப் த சாட்டூத் வேவ் for vertical scanning deflection the beam to the bottom of the raster. So idana konjam konjama bottom ku nokki vandukittirukku. Then the rapid vertical retrace return the beam to the top. Idhe mari nama inga left idu vandu left top. So in the left top la irund idu abbe konjam konjama andha beam abbe adutha adutha line keela kondittu varumbodhu inda peak varumbodhu idu enga irukona bottom right la irukum. So bottom right la oru frame mudinja udane இந்த பீமை இமிடியட்டா பாட்டம் ரைட்ல இருந்து லெஃப்ட் டாப்புக்கு ரீட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பீரியட், இது வெர்டிக்கல் ட்ரேஸ் பீரியட். எப்படி ஹரிசான்டல் ட்ரேஸ் பீரியட் அறிந்த ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பீரியட் பார்த்தோமோ அதே மாதிரி வெர்டிக்கல் ட்ரேஸ் பீரியட் வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பீரியட். ஸோ த மேக்சிமம் ஆம்பிளிடியூட் ஆஃப் த வெர்டிக்கல் ஸ்வீப் கரண்ட் பிகின்ஸ் த பீம் ஆஃப் பீம் டு த பாட்டம் ஆஃப் த ரேஸ்டர். இந்த மேக்சிமம் பாயிண்ட் இருக்கும் போது ராஸ்டர் எங்க இருக்கும், ரைட் பாட்டம்ல இருக்கும். சோ ரீட்ரேஸ் பீரியட் முடியும் போது ராஸ்டர் எங்க இருக்கும், லெஃப்ட் டாப்ல இருக்கும். வெர்டிக்கல் ஸ்கேனிங், சோ ஒரு வெர்டிக்கல் ஸ்கேனிங் எப்படி இருக்குன்றத இந்த சாட்டூத் வேவ் ஃபார்ம் வச்சு டைரக்ஷன் வச்சு கொடுக்குறோம் பாருங்க. இங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சாட்டூத் வேவ் ஃபார்ம் தான் நம்ம டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இதுதான் பிகினிங் பாயிண்ட். இங்க ஆரம்பிக்கும் போது ராஸ்டர் இங்க இருக்கும், இது போக 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 பீக் பாயிண்ட் வரும்பொழுது ராஸ்டர் ஒன்னா ஸ்கேன் பண்ணிட்டு இங்க வந்து நிற்கும். ஸோ ரீட்ரேஸ் பீரியட் வரும்பொழுது இங்க இருந்து இமிடியட்டா லெஃப்ட் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடும். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ட்ரேஸ் பீரியட், இந்த பார்ட் வந்து வெர்டிக்கல் ரீட்ரேஸ் பீரியட். டூரிங் த வெர்டிக்கல் ட்ரேஸ் த ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஹரிசான்டல் ட்ரேஸ் ரீட்ரேஸ் ரெண்டுமே எடுக்கும். ஸோ வெர்டிக்கல் ட்ரேஸ் நடக்கும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வெர்டிக்கல் ட்ரேஸ் நடக்கும்பொழுது ஹரிசான்டல் ட்ரேஸ் ரீட்ரேஸ் ட்ரேஸ் ரீட்ரேஸ் 625 லைனும் நடந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த லைன் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெர்டிக்கல் ட்ரேஸ் அடுத்தடுத்த லைனுக்கு ராஸ்டரை இறக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இஸ் கண்டினியூஸ்லி அண்ட் செவரல் லைன்ஸ் கெட் ஸ்கேன்டு டூரிங் திஸ் பீரியட். எத்தனை லைனு, 625 லைனு இதில் ஸ்கேன் பண்ணுவோம். By using the scanning beam, the information is converted into electrical signal. இந்த மாதிரி horizontal lines convert பண்ணிட்டு picture element அப்படியே electrical signal இது என்ன பண்ணும், convert பண்ணிட்டே போகும். Okay, right. Next, the vertical scanning frequency is 25 hertz, that is 25 frames are scanned in 1 second. ஒரு செகண்ட்ல எத்தனை frame, 25 frame. அப்ப எத்தனை hertz, 25 hertz. நல்லா ஞாபகம் வச்சுங்க, vertical scanning frequency 25 hertz, horizontal scanning frequency 15625 hertz. அப்படினா ஒரு செகண்ட்ல ஹரிசான்டல் லைன் 15625 லைன் ஸ்கேன் பண்ணுது, ஒரு ஃப்ரேமுக்கு 625 லைன். எத்தனை ஃப்ரேம் ஒரு லைன் ஒரு டைமுக்கு பண்ணுது, ஒரு செகண்டுக்கு 25 frame பண்ணுது. ஓகே, சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ ஒரு ஃப்ரேம் அப்படினா அதுல 625 லைன் இருக்குது, 625 லைன்ஸ் இருந்ததா ஒரு ஃப்ரேம். அப்போ 625 ஹரிசான்டல் ட்ரேஸ்,
horizontal retrace. So in the 625 line horizontal trace and retrace nadakkum bodhu ore oru vertical trace nadakkum. Idu mudinja odane adutha page ku pogavadhukku munadi vertical retrace pannum. So vertical retrace pannita odane adutha frame thirumbi 625 line horizontal trace retrace nadandukke irukku. Indha mari ethana oru second ku nadakkum 20 motto 25 frame nadakkum. அப்போ 625 25 ரொம்ப முக்கியமான அப்படிங்கிறது எப்படி நடக்குது இங்க பாருங்க இதுதான் லெஃப்ட் ஸ்டார்ட் ஆகுதா ஹரிசான்டல் இங்க டயகிராம்ல குடுத்துருங்க பாருங்க ஹரிசான்டல் ட்ரேஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கேனிங் நடக்குது பாருங்க இந்த ஸ்கேனிங் லைன் தான் ஹரிசான்டல் ட்ரேஸ் இந்த டாட்டர் லைன் ஹரிசான்டல் ரீட்ரேஸ் ஃபுல்லா ஸ்கேனிங் பண்ண அடுத்த அடுத்த லைன் முடிஞ்ச உடனே பாட்டம் ரைட் வந்த உடனே பாட்டம் ரைட்ல இருந்து டாப் லெஃப்ட்க்கு போயிடும் இது வெர்டிகல் ரீட்ரேஸ் சோ ஹரிசான்டல் ஸ்கேன் அண்ட் ரீட்ரேஸ் நடக்கும்போது வெர்டிகல் ட்ரேஸ் நடந்துட்டே இருக்கும் இதுதான் இதனுடைய consolidated operations. So during both the horizontal and the vertical retrace intervals, the scanning beam at the camera tube and the picture tube are blank and no picture information is either picked up or reproduced. Appo vertical retrace period liyum horizontal retrace period liyum picture element picture la endha vidhamana informationum irukadhu. Appo andha period la எந்த விதமான பிக்சர் எலிமெண்ட்டையும் பிக்கப் பண்ணாது பிக்சர் டியூப்ல இருந்து ரீப்ரொடியூஸும் பண்ணாது சோ அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் ஒன்லி அது லைன் பை லைன் அடுத்த லைன் எடுத்து போறதுக்காகவும் கீழே ஒரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ் போறதுக்காகவும் அதாவது புக்ல அதே நம்ம ஃப்ரேம்ல சொன்னோம்னா ஒரு லைன் முடிஞ்சு அடுத்த லைன் போறதுக்காக ஹரிசான்டல் ரீட்ரேஸ் ஒரு ஃப்ரேம் முடிஞ்சு அடுத்த ஃப்ரேம் போறதுக்காக வெர்டிகல் ரீட்ரேஸ் அப்போ வெர்டிகல் ரீட்ரேஸ் பீரியட்லயும் ஹரிசான்டல் ரீட்ரேஸ் பீரியட்லயும் எந்த விதமான பிக்சர் இன்ஃபர்மேஷனும் இருக்காது ஓகே சோ இதுதான் வந்து டோட்டல் ஸ்கேனிங் ப்ரொசீஜர் சோ இப்படி தான் வந்து இது ஸ்கேன் பண்ணுது ஓகேயா அப்போ ஒரு இத கன்சாலிடேட் பண்றோம் பாருங்க ஒரு ஸ்கேனிங் அப்படிங்கிறது ஒரு பிக்சர் எலிமெண்ட் ஒரு பிக்சருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்ப எப்படி இது கன்வெர்ட் பண்ணுது சீக்வென்ஷலானா ஒரு புக்ல படிக்கிற மாதிரி லெஃப்ட்ல ஆரம்பிச்சு left to right then right la idu vandu horizontal trace right vanda odane next line ku idu kondu pora var yaarna vertical trace so idu retrace takkani ipdi vandrom inda vertical horizontal retrace period la endha picture information irukadu idu next line ku kondu pora var vertical trace yen vertical trace konjam konjama down panikite varum adutha adutha line appo vertical trace nadakkum bodhe horizontal trace horizontal retrace horizontal trace horizontal retrace so இது நடந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை நடக்கும் 625 லைன்ஸ் நடக்கும் இந்த 625 லைன்ஸ் முடிச்சதுனா ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஓவர் ஓகே இதுதான் ஒரு ஃப்ரேம் அப்ப இந்த ஒரு ஃப்ரேம் முடியிறதுக்கு ஒரு வெர்டிகல் ட்ரேஸ் நடந்துருக்கும் அடுத்த ஃப்ரேம் வர்றதுக்கு ஒரு வெர்டிகல் ரீட்ரேஸ் போயிட்டு திரும்பி போகும் அப்போ 625 லைன்ஸ் ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி 25 ஃப்ரேம் அப்போ ஒரு செகண்ட்ல 15625 லைன்ஸ் ஸ்கேன் பண்ணோம் அதுதான் ஹரிசான்டல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி 15625 ஹெர்ட்ஸ் ஒரு செகண்ட்ல மொத்தம் 25 ஃப்ரேம் வெர்டிகலா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் வெர்டிகல் ட்ரேஸ் ரீட்ரேஸ் நடந்திருக்கும் அப்போ வெர்டிகல் ஸ்கேனிங் ஃப்ரீக்வன்சி 25 ஹெர்ட்ஸ் ஓகே இதுதான் ஸ்கேனிங் ப்ரொசீஜர் இது ஒரு ஜெனரல் பேசிக் பிரின்சிபல் ப்ரோக்ரெசிவ் ஸ்கேனிங் இதுக்கப்புறம் இன்டர்லேஸ்ட் ஸ்கேனிங் இதெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங்ல தனியா நம்ம பார்க்கலாம் ஓகே